எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, திரை வார்த்தைகள் 1 முதல் 8 வரை. அவர்கள் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு உவமை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், என் எதிரியை கண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமா எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பன் எனக்கு தொல்லை கொடுத்துக் கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன், இல்லை என்றால் இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின் ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால் தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்போது மண் உலகில் நம்பிக்கையை காண்பாரோ? இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அமர்ந்து கொள்ளுங்கள். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கன்னி பெருநிலப்பரப்பினிலே கோயில் கொண்டு எழுந்தருளியிருந்து தாயக மக்களின் தாகம் தீர்க்கின்ற, தேவை உணர்ந்து ஓடி சென்று அரவணைக்கின்ற மருதமடைய சுபமால எண்ணெயினுடைய திருவிழாவை புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களாக நாம் ஒன்று கூடி இந்த இடத்திலே கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது தன்னுடைய கரத்திலே சுமந்த பாலகன் இயேசுவினுடைய, தான் யாருக்காக இந்த உலகத்திலே வாழ்ந்தேனோ அந்த மகனை சுட்டி காட்டுகின்ற இயேசுவினுடைய அற்புதமான பாதார விந்தத்திலே நாங்கள் எல்லாரும் ஒரு அரை மணி நேரம் உரையாடுவதற்காக, ஆசை வேண்டுவதற்காக கூடியிருக்கின்றோம். இங்கே இயேசு இருக்கிற நேரம், எங்கள் எல்லாரையும் பார்க்கிற நேரம். அன்பார்ந்தவர்களே, இயேசுவிலே நம்பிக்கை இருக்கிறதோ, இயேசு வல்லவரோ நல்லவரோ, அவரால் எல்லாம் முடியுமோ என்ற நம்பிக்கையோ இன்று மக்களுக்கு பெரிய பிரச்சனையாக இல்லை. ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால், நாங்கள் கேட்ட வரங்கள், வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படவில்லையே என்பதுதான் இங்கே கூடி வந்துள்ள எங்கள் பலருடைய பிரச்சனையாக இருக்கின்றது. அன்பாண்டவர்களே, ஆண்டவருடைய அற்புதத்திலும் அதிசயத்திலும் வல்லமையிலும் அவருடைய எல்லா விதமான முழுமையிலும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்வதற்கில்லை. ஆனால் நாங்கள் எங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படவில்லையே, கேட்டவை கிடைக்கவில்லையே, ஆண்டவர் காலம் தாழ்த்துகின்றாரே, ஏன் என்ற ஒரு உணர்வோடு தான் நாங்கள் பலர் இந்த இடத்திலே வந்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் பெற்றுக்கொண்ட வரங்களை எல்லாம் எண்ணி நன்றி பெருக்கோடும் இன்னும் ஆண்டவர் பலவிதமான அதிசயங்களை தம்முடைய தாயினுடைய பரிந்துரையிலே நமக்கு செய்வார் என்ற நம்பிக்கையோடும் நாங்கள் இந்த திருயாத்திரையை மேற்கொண்டு வந்திருக்கின்றோம். அன்பாண்டவர்களே, எங்கள் எல்லோருடைய பலருடைய பிரச்சனைகளாக இருப்பவை இதுதான். அதாவது, நாங்கள் திருப்பலிக்கு போகின்றோம், தேவன கருணை பெறுகின்றோம், திருச்சபமாலை சொல்லுகின்றோம், ஆண்டவருக்கு வந்த காரியங்களை செய்கின்றோம், காணிக்கை கொடுக்குகின்றோம், உபவாசம் செய்கின்றோம், வேண்டுதல் செய்கின்றோம், ஆனால் என்னுடைய பலவிதமான பிரச்சனைகள் தீரவில்லையே, ஏன் ஏன் என்ற இந்த கேள்வி என்று எங்கள் எல்லோருடைய மனங்களிலும் இருக்கின்றது. என் பாண்டவர்களே,
அப்படியான கேள்வி கணைகளோடு, அப்படியான ஒரு ஆன்மீக விரக்தியோடு, அப்படியான ஒரு மனநிலைகளோடு வந்திருக்கின்ற உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் இன்றைய நற்செய்தியிலே நேர்மையற்ற நடுவரும் கைமண்ணினுடைய இந்த உவமை வாயிலாக பேசிக் கொண்டிருக்கின்றார். இந்த உவமை வாயிலாக ஆண்டவர் என்னத்தை சொல்லுகின்றார் என்றால், அன்பார்ந்தவர்களே, நேர்மையற்ற நடுவர், நேர்மையற்றவர், ஒரு கைமண் அவள் நீதி கட்டு போகின்ற பொழுது அவரை பாராமுகமாக இருக்கின்றார். ஆனால் அந்த கைமண் தன்னுடைய நீதியை குறித்து தொடர்ந்து மனந்தளராமல் அவள் பேசிக் கொண்டிருப்பதனால் அங்கே ஆண்டவர் அந்த ஓய்வுடாக சொல்லுகிறார், அந்த நீதியற்ற அந்த கைமண் தன்னிடம் தொல்லை கொடுத்துக் கொண்டிருப்பதனால், அவள் என்னுடைய உயிரை வாங்க அவளை எச்சரித்துக் கொண்டிருப்பதனால், நிர்பந்தித்துக் கொண்டிருப்பதனால் நான் இவருக்கு நீதி வழங்காமல் விடுவேனோ. ஆகவே இந்த அவளுடைய மனந்தளராத இந்த உந்துதலினால் நான் அவளுக்கு நீதி வழங்குவேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த நேர்மையற்ற நடுவரே இப்படி செய்வாராயில் நம் ஆண்டவர் தம்மை கூவி அழைப்போருக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவருடைய தேவைகளை நிறைவு செய்யாமல் இருப்பாரா? அவர் காலம் தாழ்த்தாமல் இருப்பாரா என்று இந்த புதுமையூடாக இயேசு அங்கே பாடம் சொல்லிக் கொடுக்கிறார். அன்புமிக்கவர்களே, எங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார். எங்கள் எல்லாரையும் நன்கு அறிகின்றார் ஆண்டவர். வேதாமத்தினுடைய முதல் புத்தகம் தொடக்கம் கடைசி புத்தகம் வரை நாங்கள் பார்த்தோம் என்றால், இந்த உலகத்திலே யாரும் ஆக்சிடென்டாக வரவில்லை. நீங்கள் விபத்தாக வந்தவர்கள் அல்ல, தற்செயலாக உதித்தவர்கள் அல்ல, பிறந்தவர்கள் அல்ல. மாறா உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு திட்டம் வைத்திருக்கின்றார். அந்த திட்டத்தின்படி உங்களை வழிநடத்தி வருகின்றார். உங்கள் தேவைகளை எல்லாம் அவர் நன்கு அறிவார் என்பார்களே. அதனால் தான் திருப்பாடல் 139 நாங்கள் பார்க்கிறோம், முதலாவது தொடக்கம் இரண்டாவது வார்த்தைகளிலே அருட்தந்தி அவர்கள் படிப்பதை கேளுங்கள். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். ஆண்டவரே, நீரனை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிவீர். என் நினைவுகளை எல்லாம் தொலைவில் இருந்தே உயிர்த்துணர்கின்றீர். என்னுடைய மனங்களிலே ஓடுகின்ற நினைவுகளை எல்லாம் நீர் தொலைவில் இருந்து கொண்டே பார்த்துக் கொண்டிருக்கிறீர், அறிந்து கொண்டிருக்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. ஆண்டவரே, என் வாயில் சொல் உருவாக்கு முன்பே அதை முற்றிலும் அறிந்திருக்கின்றீர். பாருங்களம் ஆண்டவர்களே, ஆண்டவர் இந்த திருப்பாடல் வழியாக, திருப்பாட ஆசிரியர் வழியாக அவர் எங்கள் எல்லோருடைய உணர்வுகளையும், எங்களுடைய தேவைகளையும், எங்களுடைய ஏக்கங்களையும், எங்களுடைய பெருமூச்சுக்களையும் அறிந்தவராக இருக்கின்றார். நாங்கள் நினைக்கின்றோம் ஆண்டவர் பாராமுகமாக இருக்கிறார். நாங்கள் கேட்கின்ற பொழுது எங்களுக்கு, எங்களுடைய நேரத்திற்கு நாங்கள் கேட்டவற்றை தராமல் இருக்கின்றார் என்று பெருவிதமான பெருமூச்சுக்களை விட்டு எங்களுடைய ஆன்மீக வாழ்வு, விசுவாச வாழ்வு தளர்ச்சியிட்டு போகின்ற ஒரு சூழமைவுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே. அதுபோல மலாக்கியர் புத்தகத்திலே 3:14 வார்த்தையில் கூட இதை நாங்கள் பார்க்கலாம். மலாக்கியர் 3:16 வார்த்தையிலே, அப்போது ஆண்டவருக்கு அஞ்சு நடந்தோர் ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டிருந்தனர், ஆண்டவரும் உன்னிப்பாக கேட்டுக் கொண்டிருந்தார். ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர் ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவரும் உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருந்தார் என்று அந்த புத்தகத்திலே சொல்லப்படுகிறது. அதே போல அன்பார்ந்தவர்களே, அபகூப் புத்தகம் 2:2 வார்த்தையிலே நாங்கள் பார்க்கின்றோம். குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்காக காட்சியிலும் காத்திருக்கின்றது. உடலை நோக்கி அபகூப் புத்தகம் 2:2 ஆண்டவரே, எத்துணை காலத்திற்கு நான் துணை வேண்டி கூக்குரலிடுவேன். ஆண்டவரே, எத்துணை காலத்திற்கு நான் துணை வேண்டி உன்னை நோக்கி கூக்குரலிடுவேன்.
நீரும் செவிசாய்க்காமல் இருப்பீர். இன்னும் எத்தனை காலத்திற்கு வன்முறையை முன்னிட்டு உம்மிடம் அழுது புலம்புவேன்? இன்னும் எத்தனை காலத்துக்கு என்னுடைய வன்முறையை முன்னிட்டு நான் அழுது புலம்புவேன்? அன்பார்ந்தவர்களே, இந்த வார்த்தைகளை இங்க ஏன் படிக்கின்றேன் என்று சொன்னால், இங்க இருக்கின்ற உங்களுடைய மனநிலையும் தான் இயேசுவினுடைய காலத்திலும் அதற்கு முந்தி வாழ்ந்த மக்களுடைய காலத்திலும் இருந்தது. ஏனென்றால் ஆண்டவர் பல வேளைகளிலே பாராமுகமாக இருந்து விடுகிறார், எங்களை எங்களுடைய வேண்டுதல்களை நினைவு கூறாமல் இருக்கிறார், தந்துவிடாமல் இருக்கின்றார் என்ற இயக்கம் எல்லோருக்கும் இருந்தது என்ப ஆண்டவர்களே. ஆனால் ஆண்டவர் எங்கள் எல்லோருக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கின்றார். அவருக்கு தெரியும் எங்களுக்கு எப்போது கொடுக்க வேண்டும் என்பது, எப்பொழுது நிறைவேற்ற வேண்டும் என்பது. அதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் என்பார்ந்தவர்களே. கடவுள் என்ன திட்டத்தை வைத்திருக்கின்றார் என்று வேதாகமத்திலே நாங்கள் பார்க்கிற பொழுது, மத்தேயு நற்செய்தி 18:16 வார்த்தையிலே பார்க்கிறோம், இச்சிறியோருள் ஒருவருடைய ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையினுடைய திருவிழம் என்று பார்க்கிறோம். அதாவது நாங்கள் ஒருவரும் நெறி தவறி கூடாமல் நெறி தவறி போகக்கூடாமல் இருப்பதே ஆண்டவருடைய திருவிழமாக முதலாவது அங்கே சுட்டி காட்டப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் அன்பார்ந்தவர்களே, யோவான் நற்செய்தி 6:38-39 வார்த்தைகளிலே நாங்கள் பார்க்கிறோம், ஏனெனில் என் சொந்தம் விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவருடைய விருப்பத்தை நிறைவேற்றவே நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறவர் சொல்லுகிறார். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் அழிய விடாமல் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவருடைய விருப்பம். ஆண்டவர்களே, இதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அதாவது ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதும், தம்மிடம் ஒப்படைத்தவர்கள் அழிந்து விடக்கூடாது என்பதும் தான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கின்றது. ஆண்டவர் எங்களுக்கு பாராமுகமாக இருந்து விடுகின்றாரே என்று நீங்கள் மனவருத்தத்தோடு இந்த இடத்திலே இருக்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டியதில்லை என்பார் என்று ஆண்டவர் இந்த இடத்திலே நின்று கொண்டு எங்கள் எல்லாரையும் உறுதிப்படுத்துகின்றார். அன்பார்ந்த மகனே, மகளே, உன்னை எல்லாம் நான் அறிவேன், உன்னுடைய உணர்வுகளை அறிவேன், நீ சொல்லிக் கொண்டிருக்கின்ற பேசிக் கொண்டிருக்கின்ற யார் யாருக்காக சபித்துக் கொண்டிருக்கின்ற யார் யாருக்காக குறித்து வேதனைப்படுகின்ற எல்லா விடயங்களையும் நான் கேட்டுக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் நான் உனக்கு நிறைவேற்றுவேன், நிறைவேற்றியே தீர்வேன் என்று ஆண்டவர் இன்று எல்லாரையும் பார்த்து இந்த வேளையிலே சொல்லிக் கொண்டிருக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, எனக்கு ஒரு நண்பி இருந்தார். அவர் கனடாவிலே வசிக்கின்றார், ஒரு வைத்தியராக இருக்கின்றார். தன்னுடைய விடுமுறைக்காக ஸ்ரீலங்கா வருகிற பொழுது எல்லாம், இலங்கை வருகிற பொழுது எல்லாம் தன்னுடைய வீட்டுக்காரரோடு வசதி கிடைத்தால் என்னையும் பார்த்து விட்டு வருவது அவருடைய வழக்கமாக இருக்கிறது. அப்படியாக இருக்கின்ற பொழுது அன்பார்ந்தவர்களே, அவர் சொல்லுவார், ஃபாதர், நான் கோயிலுக்கு போறதில்லை, கோயிலுக்கு போய் கனகாலம் கனகாலம். ஏன் என்று கேட்டால், வேலை, திங்கட்கிழமை முதல் சனி மட்டும் வேலை, ஞாயிறு மட்டும்தான் லீவு. ஞாயிறு கொஞ்சம் பிந்தி எழும்புவன், ஊர் வரையீட்டுக்கு ஃபோன் பண்ணிவிட்டால் 2 மணி சாப்பாடு வரும், சாப்பிடுவேன். பூசுநிலத்தில் டைம்களும் மத்தியான நேரம், நித்திரவார நேரம், பின்னேற நேரம், 14 நான் போகிறதில்ல. இப்படி இடைக்கிட பிறநாள்கள் திருநாள்கள்டா மட்டும் சும்மாக போயிட்டு வருவேன். அதான் என்னுடைய வழக்கம், எனக்கு பெருசாக நம்பிக்கையும் இல்லை ஃபாதர் என்று சொல்லி சொன்னார். அப்பொழுது பலவிதமான வார்த்தைகளை சொல்லி அவரை உறுதிப்படுத்த பார்த்தேன், முடியவில்லை. அவருடைய கதை தொடர்ந்து கொண்டே இருந்தது. இப்படியாக சில நாட்கள் ஓடின பிற்பாடு ஒரு முறை அவர் தன்னுடைய பெட்ரூமில் இருந்து கீழே இறங்குற பொழுது தவறு பட்டு விழுந்து போனார், கால் உடைந்து விட்டது. 4-5 துண்டுகளாக உடைந்து விட்டது. அப்பொழுது வைத்தியம் பார்த்தார்கள். வைத்தியம் பார்க்கிற பொழுது நீண்ட காலமாக அவர் பெட்டில் ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருந்தது. சொன்னார், எனக்கு கார், எனக்கு எல்லா வசதியும் இருக்கு, கார் இருக்கு, வீடு இருக்கு, வீட்டுக்கு வேலைக்காரி இருக்குது, சொந்தம் பந்தங்கள் எல்லாம் கனடாதான் இருக்கு. அடிக்கடி வருவார்கள், பார்ப்பார்கள். காலையில் அவர்கள் வந்து தன்னுடைய காரியங்கள் எல்லாம் செய்வார்கள், போவார்கள். எனக்கு எல்லாம் இருக்கிறது, ஆனால் இரவிலே மட்டும் என்னால் சரியாக தூங்க முடியவில்லை. ஓடி 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 உழைத்தேன், கோயில் குளம் இல்லாமல் தெரிந்தேன். எனக்கு நிம்மதி இருப்பதாக உணர்ந்தேன். எனக்கு வேலைக்காரர் இருக்கிறார்கள், சொந்தங்கள் இருக்கு, கார் இருக்கு, வசதி இருக்கு, எல்லாம் இருக்க நினைத்தேன். உடைந்தேன் கால், என்னுடைய கால் உடைந்தது. அப்பொழுதுதான் இரவிலே என்னுடைய அறையிலே இருந்த பைபிளை எடுத்து படிக்க வழிவிட்டேன்.
அப்பொழுது என்னை தொட்ட வார்த்தை என்றால், யோசுவா புத்தகம் 5 வார்த்தை, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை கைவிடுவதில்லை. நான் உன்னோடு இருக்கிறேன், என்னை கைவிடுவதில்லை. தனிமை என்னை கொன்றது. எல்லாரும் போன பிற்பாடு தனிமை என்னை கொன்ற பொழுதுதான் இந்த வார்த்தை இயேசுவோடு பேசினார். அப்பொழுதுதான் நான் நினைத்தேன், ஆண்டவர் இயேசு என்னுடைய காலை உடைத்ததற்கும் காரணம் உண்டு என்று. ஏனென்றால் இந்த கால் எனக்கு உடைபடாவிட்டால், இந்த துன்பம் எனக்கு நிகழாவிட்டால், இந்த வருத்தம் என்னை சந்திக்காவிட்டால், நிச்சயமாக ஃபாதர் நான் இந்த பைபிளை திறந்திருக்க மாட்டேன். ஆகவே இந்த துன்பத்தினூடாக, இந்த நீண்டகால கால தாமதத்தினூடாக ஆண்டவர் என்னோடு பேசினார், ஆண்டவரை சுவைக்க வைத்தார். அதற்கு பிற்பாடு ஃபாதர் நான் ஆண்டவரை என் தனிமையிலும் சுவைத்து அவரோடு உறவாட, அவரிடம் சக்தி பெற, பலமை பெற, நோவுகள் குணமாக ஆண்டவர் எனக்கு காரணமாக இருந்தார் என்று என்னோடு பகிர்ந்து கொண்டார். பிரியமான சகோதரங்களே, உங்கள் வாழ்விலே துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், இடர்பாடுகள், ஏமாற்றங்கள், தோல்விகள், பிரிவுகள் இப்படியாக நடைபெறுகின்ற பொழுது, இந்த மனுலகிலே மனித சுயத்தினாலே, மனித சிந்தனையினாலே, மனித உணர்வுகளினாலே நாங்கள் சோர்ந்து விடுகிறோம். அதன் ஊடாகவும் ஆண்டவர் நம்மை சந்திக்க வருகிறார். அதன் ஊடாகவும் பலவிதமான காரணங்களை நமக்கு, பலவிதமான ஆசீர்வாதங்களை நமக்கு அவர் தர வருகின்றார். அன்பாண்டவர்களே, அதை நாங்கள் மறந்து விடுவதுண்டு. ஆகவே ஆண்டவருடைய இந்த பிரசன்னத்திலே நாங்கள் இருக்கின்ற பொழுது, ஆண்டவர் இன்றைக்கு என்னோட முதலோடும் பேசுகின்ற இறை வார்த்தையினூடாக பேசுகின்றபடி என்னவென்றால், மனம் சோர்ந்து விடாதீர்கள், தளர்ந்து விடாதீர்கள், முயற்சியை கைவிடாதீர்கள். துன்பம் வந்தால் என்ன, நோவு வந்தால் என்ன, ஏமாற்றம் வந்தால் என்ன, களைப்பு வந்தால் என்ன, சோர்வு வந்தால் என்ன, கிடைத்தது கேட்டது கிடைக்காமல் விட்டால் என்ன, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்மை ஆய்ந்து அறிந்து வைத்திருக்கின்றார். தூரத்தில் இருந்து என்னுடைய எல்லா விதமான நிகழ்வுகளையும், வாழ்வினுடைய பாதைகளையும் அவர் சுமைப்படுத்தி கரம் பிடித்து வழிநடத்தி வருகிறார் என்ற உறுதிப்பாட்டை இந்த ஆராதனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து கொண்டிருக்கின்றது. அன்பாண்டவர்களே, ஆகவே ஆண்டவர் ஆசீர்வதிக்க என்றும் காத்திருக்கிறார். பலவிதமான தேவைகளோடு வந்திருக்கிறோம், பெருமூச்சுக்களோடு வந்திருக்கிறோம். பலருடைய தேவைகளை நாங்கள் எங்கள் உள்ளத்திலே சுமந்து பரிந்துரைத்து சுமித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் குடும்பங்களுக்காக, நாட்டிற்காக, திருச்சபைக்காக, பிள்ளைகளுக்காக, குழந்தை செல்வங்களுக்காக, எதிர்காலத்திற்காக, எங்களுடைய நோய் நொடிகளுக்காக, இப்படியான பலவிதமான தேவைகளோடு வந்திருக்கிற பொழுது மீண்டுமாக மனம் தளராமல் ஆண்டவரை பார்த்து இந்த பதியிலே மீண்டும் சுமிப்போம். ஆண்டவர் எங்கள் எல்லோருடைய உள்ளங்களையும் ஆய்ந்தறிந்தவராக இருக்கிறார். ஆண்டவரை தவிர யாருமே எங்களை முழுமையாக அறிந்து விட முடியாது. ஆகவே என்னை அறிந்து என்னோடு, என்னுடைய நினைவுகளோடு சொந்தமாக அருகிலே வருகின்ற ஆண்டவரை பார்த்து அனைவரும் முழங்கால் படியிருந்து எங்களுடைய உணர்வுகளினாலே மேலிட்டவர்களாக இந்த பாடலிலே உருக்கமாக இணைவோம். அப்பொழுது எங்களையெல்லாம், உங்களையெல்லாம் நான் கைவிட மாட்டேன், உங்களோடு இருக்கிறேன், உங்களோடு நடக்கிறேன், உங்களுடைய வேண்டுதல்களை அறிவேன், ஆனால் நீங்கள் கேட்டவை கிடைக்கவில்லை என்று கவலைப்பட வேண்டாம், எனக்கு தெரியும் எப்பொழுது உங்கள் தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்று. ஆகவே அந்த உணர்வை ஆண்டவர், அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்துகின்ற வேளையிலே இந்த பாடலிலே அனைவரும் இணைந்து ஆண்டவரை பார்த்து உறுதி வேண்டி எங்கள் உணர்வுகளை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோமாக.